செல்வம் செல்வம்பு சேர்குவே என் ஆசான் வீரராகுவிற்குப் புகழ் என் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மாறுவா நிகரில் புகழாய் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா உன் நடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி வியாசபாரதத்திலிருந்து சங்கர கீதை பாகம் எட்டு பேசத் தொடங்குகிறேன் பாகம் ஏழிலே கன்னியாதானம் பற்றி ஆரம்பித்தோம் சிவபெருமான் சொல்கிறார் அத்த பரம் பிரபக்ஷாமி கன்னியாதானம் யதாவிதி கன்னியாதேயா மகாதேவி ரேஷாம் ஆத்மனோ அபிவா கன்னியாதானம் வந்து தன்னுடைய பெண்ணையும் கொடுக்கலாம் இன்னொருத்தருடைய பெண்ணையும் கொடுக்கலாம் அப்படிங்கிறார் அது எப்படின்னா தாய் தகப்பன் ஒரு பொண்ணுக்கு இல்லைன்னு வச்சுக்குவோம் அந்த பொண்ணை எடுத்து வளர்க்குறது மாமாவாக இருக்கும் அவர் அந்த பொண்ணை தகப்பனார் ஸ்தானத்துலேருந்து கொடுக்கலாம் கன்னியாதானம் கொடுக்கலாம் அப்போ தன் பெண்ணையும் கொடுக்கலாம் பிறர் பெண்ணையும் கொடுக்கலாம் அது அதுக்குரிய விதிப்படி புரோஹிதர்களை கேட்டால் சொல்லுவாங்க அந்த மந்திரங்கள் சொல்லி கொடுக்கலாம் அடுத்து சொல்கிறார் கன்னியாம் சுத்த விரதாசாராம் குலரூப சமன்விதாம் எஸ்மை திட்சதி பாத்திராய தேனாபி பிஷகாமி தாம் இதில் அவர் சொல்கிறார் கன்னியாதானம் பண்ணும்போது யாருக்கு கன்னியாதானம் பண்ணுறீங்களோ மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு உறுதி பண்ணிக்கணும் அவசியம் அப்படிங்கிறார் அது ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்காங்கிறத பற்றி அவர் பேசலை மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படி மட்டும்தான் பேசுகிறார் காரணம் என்ன அப்படின்னா பெண்ணாவது சரி பெரியவங்க இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க நமக்கு அமைஞ்சது தான் என்ன செய்கிறது என்று பிடிக்காத மாப்பிள்ளையாக இருந்தால் கூட ஒரு வகையாக தன்னை தேற்றி கொண்டு நாலாவட்டத்தில் அந்த வாழ்க்கைக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்குவான் ஒன்றும் பிரச்சனை வராது பெருசாக இந்த நாட்டு பாரம்பரியம் அப்படி இருக்குது ஆனால் ஆம்பளை இருக்கானே அவன் வந்து பெண்ணை பிடிக்கலன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க சொத்துக்காகவோ இல்லை உறவுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்டாயப்படுத்தி திணித்து இவ்வளோ தான் நீ கட்டி ஆகணும்னு சொல்லும்போது என்னாகுதுன்னா அவன் தன்னை துய்ப்பாளனாக நினைக்கிறான் எனக்கு பிடிக்காத ஒரு பெண்ணை கட்டி வச்சுட்டாங்களேங்கிற ஒரு மனக்குறையில் வீம்புக்குனாலும் அதை வெளியே சொல்லாமல் பொண்ணை குடும்பப்படுத்துவான் அது நாளாவட்டத்தில் பொண்ணோட கற்கொலை அல்லது கொலைங்கிற மாதிரி முயற்சிக்கு போயிடும் அது பெரிய ட்ராஜடி ஆகிடும் அதனால் பிடிக்காத பொண்ணை நீங்கள் கட்டாயப்படுத்தி மாப்பிள்ளைக்கு கொடுக்காதீங்க என்று சொல்கிறார் தேனாப்பி பிருஷகாமிட்டாம் மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத உறுதி பண்ணுங்கள் வலுக்கட்டாயமாக கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா கிரகம் பூர்வம் தாசி தாச பரிச்சதைகி கிரகோ உபகரணை செய்வ பசு தானிய என சம்யுதாம் அந்த பொண்ணு வந்து எந்த வீட்டில் வாழ அதுக்குரிய அந்த வீடு ஏற்பாடு பண்ணணும் வாடகைக்கோ சொந்தமாவோ வீடு ஏற்பாடு பண்ணி அந்த சமையலுக்கு வேண்டிய சாமான் ஒரு குடும்பத்தை கவலை இல்லாமல் நிம்மதியாக நடத்துகிறதுக்கு என்னென்ன சாமான வேணுமோ அது முடிஞ்சால் ஒரு வேலைக்காரன் அல்லது வேலைக்காரி பசு அரிசி பருப்பு இதெல்லாம் சேர்த்து கொடுங்கணும் கொடுக்கணும் அப்படின்றார் இந்த இடத்துல வந்து அவர் வரதட்சணையை பற்றி ஒரு குறிப்பு காட்டுறாரு ஆனால் வரதட்சணை கொடுக்கலைன்னா நீங்கள் நரகத்துக்கு போவீங்கன்னு அவர் எங்கேயும் சொல்லலை வரதட்சணையை பற்றி அவர் விளக்கும்போது எப்படி சொல்கிறாருன்னா ஒரு தகப்பன் வாசத்தினாலே தன் மகள் சுகமாக வாழ வேண்டுமே என்கிற ஒரு அக்கறையோடு அவளுக்கு தேவையானவற்றை கொடுக்க வேண்டியதுன்னு தான் அவர் சொல்கிறாரு வே நான் ஒரு பெண்ணை பொறுத்து வளர்க்குறேன் ஆசை அருமையா அவள் வந்து அப்போ நான் கொடைக்கானலுக்கு நாங்கள்லாம் டூர் போகிறோம் என் காலேஜில்னு சொல்கிற அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படியாம்மா கொடைக்கானல் ரொம்ப குளிரும் ஒரு உள்ளன் போர்வை தரேன் எடுத்துக்க வெந்நீர் குடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஸ்க்கு தரேன் ஒரு வெள்ளி செம்பு தரேன் தண்ணி குடிக்கிறதுக்கு அப்புறம் துண்டு மருந்து மாத்திரலாம் எடுத்துக்க என்று ஒரு அக்கறையோடு நான் கொடுப்பது போலே பெற்றோர் வந்து பெண்ணை பெற்றவர்கள் அவள் சந்தோஷமாக வாழணுமேங்கிறதுக்காக அந்த ஒரு குடும்ப சூழலை உண்டு பண்ணணும் இப்போ தான் புதுசாக வந்து கல்யாணமாகி மனவாழ்வில் அடியெடுத்து வைக்கிறாங்க அவங்களுக்கு உப்பு புள்ளி மிளகா கவலை அரிசிக்கு என்ன பண்ணுறதுங்கிற கவலை பாத்திரத்துக்கு என்ன பண்ணுறதுங்கிற கவலை இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆக ஒரு கருணையினாலே பாசத்தினாலே இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்கிறார் எவ்வளோ தான் அது வந்து அவர் சொல்கிற பாணி எப் எப்படி இருக்குன்னா அவரே கொடுக்க வேணான்னு சொன்னால் கூட பெற்றோர்கள் கொடுத்தா ஆவாங்க பெண்ணை பற்றி வளர்த்தவங்களுக்கு பெண் அருமை தெரியும் இல்லையா ஐயோ மகன் நல்லா இருக்கணும் மருமகன் நல்லா இருக்கணுங்கிற ஒரு அக்கறை தானே இருக்கும் அவங்களுக்கு அதனால் சொல்கிறார் வசதி இருந்தால் வேலைக்காரன் கூட கொடுங்கன்றார் இப்படி ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது ராமானுஜருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் பாருங்கள் அவருடைய குரு பெரிய நம்பிகள் தன்னுடைய மகள் அத்துழாய கட்டி கொடுத்தாரு அங்கே போனால் அந்த பொண்ணுக்கு மாமியார் பிரச்சனை அந்தம்மா என்ன சொல்லுது நீ வேலை செய்கிறதுக்கு ஆள் கொண்டு இருக்கியா நீ மட்டும் தனியால் கையை வச்சுட்டு வந்துட்டேன் என்ன பிரமாதம் வரதட்சணை கொடுத்துட்டாருவங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சு இந்த பொண்ணு பாவம் அழுதுகிட்டு வந்து பெரிய நம்பிக்கைகள்கிட்ட அப்பா இப்படி சொல்கிறாங்கப்பா அந்தம்மா அப்படின்னு நான் என்னம்மா பண்ணுவேன் நான் ஏழப்பட்டுவேன் நான் என்னால் தான் செய்ய முடியும் போய் ராமானுஜர்கிட்ட சொல்லு போ அப்படின்னொடனே அந்த பொண்ணு ராமானுச்சிட்டு போய் சுவாமி இந்த மாதிரி நான் வேலைக்காரி கொண்டு வரலேன்னு என் மாமியார் என்னை கொடுமைப்படுத்துகிறார் சுவாமி அப்படின்னு அப்படியா என்று சொல்லி தன்னுடைய அணுக்க தொண்டனும் பரம வைஷ்ணவனும் வேத வேதாந்தங்களையெல்லாம் கரைத்து குடித்த ஒரு மாபெரும் மேதையும் தாசரதி என்ற நானே பார்த்து இந்தாபா இந்த பொண்ணுக்கு நீ போ ஒரே வார்த்தை சொல்லிட்டே அவரும் மறு பேச்சு பேசல உத்தரவு சாமே உத்தரவுன்ட்டு போயிட்டார் கூடவே அங்கே போனால் அந்த வீட்டில் நான் வேலைக்கு ஆள் கொண்டு வந்திருக்கேன்னு இந்த பொண்ணு சொல்லிச்சு அவங்க அந்த மாமியார் மாமனெல்லாம் பார்த்து என்னப்பா வேலையெல்லாம் சேவியா எங்களுக்கு திருட்டு போயெல்லாம் கூடாது கை சுத்தம் வாய் சுத்தம் வேணும் பாத்திரம் துளக்கணும் வீடு பெருக்கணும் எல்லா வேலையும் பார்க்கணும் அடக்க உடுக்கமாக இருக்கணும் முடியுமா அப்படின்னு ஒன்று அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அவர் அங்கே வேலை பார்க்குறாரு ரொம்ப நாள் கழிச்சா அவங்களுக்கு உண்மை தெரியுது இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண வேலைக்காரங்களில் பெரிய ஞானி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் காலை விழுந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னு கற்று போகுது அப்போது இங்கே பரமேஸ்வரன் சொல்கிறாரு மகள் மேலே உள்ள அன்பினாலே அவ சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக வேலைக்காரங்க நல்ல வீடு குடியிருக்கிறதுக்கு அதில் ஃபர்னிச்சரு உட்கார நாற்காலி படுக்கை அது எல்லாம் பசு தானியன்னு சமயத்தான் எல்லாம் சேர்த்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஒரு சட்டமாகவோ அல்லது ஒரு ஜாபிரதா ஃபில்லப் பண்ணுற மாதிரியோ ஒரு சொல்லலை இதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா மாப்பிள்ளை வீட்லேயும் பிரச்சனை இல்லை பொண்ணு வீட்லேயும் பிரச்சனை இல்லை இப்போ காலம் எப்படி மாறி போச்சுன்னா கல்யாணம் பொண்ணு பற்றவங்க பொண்ணுக்கு என்ன கொடுக்குறீங்க பரப்பி வைங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன நூறு அம்மி நூறு ஆட்டுக்கல் நூறு விளக்கமாறு அப்புறம் வந்து இருபத்தேழு படுக்கை முப்பத்தஞ்சு தல்லாணி என்ன இது இதெல்லாம் அப்படி வச்சு கொடுக்கணும் எல்லோரும் பார்க்க வைக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி அந்த காலத்தில் அப்படி இல்லை அந்த காலத்தில் ஆம்பளை ரோஷமானோம்னு இருந்தால் என்ன சொல்லுவான்னு தெரியுமா உங்கள் சாமான் ஒன்றும் வேண்டாங்க என் பொன்னாட்டியை வச்சு காப்பாற்ற எனக்கு தெரியும் என்னால் சம்பாதிக்க முடியும் இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் எதுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள்லாம் இருந்தாங்க அந்த காலத்தில் அப்படி தான் விவாகம் அப்போ பின்னால் வந்து வரனுக்கு கொடுக்கக்கூடிய தட்சணை என்பது ஒரு சட்டமாக மாறியது அதுக்கு சாஸ்திரங்களை கொண்டு வந்து பம்புகளுக்குறாங்க சாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கு வரதட்சணை கொடுக்குறான்னு நரகத்துக்கு போகலான்னு அப்படி ஒன்றும் ஒரு சொல்லலை இது முக்கியமான இடத்துல அவர் அந்த மாதிரி தான் சொல்கிறாரு அப்போது ஏவம் கிருத்வா வதூதானம் தசிய தானசியை கௌரவ பார்த்து பிரேத்திபாவே மகியத்தே சொர்க்க லோகேயதா சுகம் இப்படி ஒரு தானம் இந்த பெண்ணை கட்டி கொடுக்குறதுங்கிறது ஒரு தானம் அது கன்னிகையை தானம் கொடுக்கறதுனால கன்னியாக தானம் தபா இது வரைக்கும் நான் வளர்ப்பத்து வளர்த்தேன் அந்த பொண்ணு இனிமே உனக்கு தான் என்று தீர்த்தம் விட்டு தானம் தாரை வார்த்து கொடுப்பாங்க அவளுடைய கஷ்ட நீ தான் பொறுப்பு இனிமேல் நீ தான் அவளுக்கு எல்லாம் என்று அப்படி தானம் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவளுடைய இன்ப துன்பங்கள்லாம் அங்கே தான் இங்கே வந்து மறுபடியும் அங்கே வர்றதுக்கு அங்கே வேலையில் அந்த மாதிரி அது ஒரு உன்னதமான ஒரு கொள்கையாக வச்சுருந்தாங்க அதனால கன்னியா தானம்னு சொல்கிறாங்களே தவிர பெண்ணை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு ஒரு நாளும் இருந்தே வந்து ஒரு ஈயரும்புக்கெல்லாம் இறக்கம் காட்டக்கூடிய இந்து மதம் மனித இனத்திலே சரிபாதியான பெண்ணுக்கு அநீதி அழைக்குமா அது அவங்க நோக்கமே அல்ல அனாவசியமாக கொச்சப்படுத்துகிறாங்க தேவையில்லாத வேலை அதுக்கப்புறம் கன்னியாதானத்தை முடிச்சுட்டார் அடுத்த தானம் என்னென்னா கல்வி தானம் வித்யாதானம் ததாதேவி வை தறுத்து பிரேத்தியபாவே லபேத் மர்த்தியோ மேதாம் மிருத்திம் திருத்திம் ஸ்மிருதிம் அவர் சொல்கிறாரே கல்வி தானம் என்பது சிறந்த தானம் வசதி இல்லை அப்படின்னு ஒருத்தன் ஏழையாக வந்த என்னன்னா அவன்கிட்ட ஃபீஸ் கேட்காம சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவனுக்கு வந்து ஃபீஸு இவ்வளவு தான் கொடுக்கணும்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தக்கூடாது இந்த காலத்தில் அப்படியெல்லாம் பண்ணுறாங்க டியூஷன் தரவங்க வந்து ஃபீஸ் கொடுத்துல வராது தர எதிர்ச்சி போட வழியில் அப்படின்னு நோட் புக்கை பிடிங்கிக்கிட்டு எப்படியெல்லாம் குடும்பப்படுத்துகிறாங்க செய்யக்கூடாது கல்வி விஷயத்தில் அதை கமர்ஷியல் ஆக்கக்கூடாது அப்புறம் வந்து சொல்கிறாரு தாபனம் ஸ்வத வித்யானாம் தரித்ரேபியோ அர்த்த வேதனைகி ஸ்வயம் தத்தேன துல்லியம் சாதிதே வித்தி சுபானனே அழகிய முகமுடையவளே அப்படின்னு பார்வதி சொல்கிறாரு சுபானனே என்ன அப்படின்னா சுபானனா என்ன அழகான பேருங்க புழ்ப்பளிக்கு இப்படிலாம் பேர் வச்சாங்க இந்த காலத்தில் சுபானனா வேறு இப்போ வந்து அவர் சொல்கிறார் ஒரு பையன் ஏழ்மையில் கஷ்டப்படுறான் அவன்கிட்ட காசு இல்லை படிக்கிறதுக்கு புக்கு வாங்க காசு இல்லை ஃபீஸ் கட்ட காசு இல்லை கல்லூரிக்கோ பள்ளிக்கோ போய் வர காசு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கல்வியை அவன் கற்பதற்கு அவனுக்கு என்ன செலவாகுதோ அந்த செலவை நாம் ஏற்றுக்கிட்டு அதை வந்து ஃபீஸுக்கு இந்த பார்க்க பணம் அப்படின்னு கொடுக்குறதா இருந்தால் புஸ்தகம் வாங்கி கொடுத்தா அதுவும் தான் அது பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாரு நம்மளால் நம்ம தகுதிக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஏழை பிள்ளைக்கு இந்த மாதிரி எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணலாம் அட குறைஞ்சபட்சம் ஒரு பேனா வாங்கி தராமல் ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி தரலாமே அந்த மாதிரி உதவிகள் பண்ணலாம் அது பண்ணாலும் அது தான் அது வந்து ரொம்ப இல்லாத தானம் அப்படின்னு சொல்கிறார் ஆந்திராவில் ஒரு சினிமா நடிகர் இருந்தார் நாகேஸ்வர ராவனு அவர் வந்து ஆரம்ப காலத்தில் திரைப்படத்தில் போது அவருக்கு தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலையும் இளைஞர்களுக்கு பஞ்சம் தமிழ் படத்துலேயும் அவர் தான் நடிக்கணும் தெலுங்கு படத்துலையும் அவர் தான் நடிக்கணும் அவருக்கு தமிழை அவ்வளோ தூரம் சுத்தமாக வரல அப்படியே சினிமாவில் நடித்து வசனம் பேச்சிட்டா கூட அந்த தமிழ் படத்துக்கு ஒரு விழா எடுத்தாங்கன்னா அந்த விழாவுக்கு இவரை கூப்பிட்டு பாராட்டினா இவரால் பதில் பேச முடியாது மைக்கில் தமிழே தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தில் ரொம்ப ஜனங்கள்லாம் ஓய் ஓய்னு கத்தி விட்டாங்களாம் அப்போ வந்து அவர் சொல்கிறார் ஒரு பேட்டியில் சொன்னார் என்ன சொன்னார் நேராக நான் வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டிக்கு போனேன் போய் ஒரு பையன் ஒன்றாம் க்ளாஸில் இருந்து பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் கணக்கு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்த தொகையை உடனே வந்து யூனிவர்சிட்டிக்கு நன்கொடையாக கொடுத்தேன் கொடுத்துட்டு எழுமலையானே ஒரு பையனுடைய ஆயுசு முழுக்க படிக்க வேண்டிய செலவை நான் தானமாக கொடுத்துருக்கேன் எனக்கு அறிவை கொடு தமிழ் தெரியல அது தெரியல இது தெரியல இதெல்லாம் என்ன ஒரு புகழ் வாழ்க்கையை கொடுத்தியே அறிவை கொடுக்க வேண்டாமா என்று சொல்லி அவர் தானம் பண்ணினதாகவும் அதுக்கு பிறகு அவர் வந்து தமிழில் பெரிய பெரிய டைலாக்லாம் பேசி சொந்தமாக மேடையில் தமிழெல்லாம் பேசுவார் அது மாதிரி ஆயிடுச்சு அப்போது நாம் பிறருக்கு கல்வி தானம் பண்ணும்போது நமக்கு அறிவு வளருது நம்ம பிள்ளைகளுக்கு அறிவு வளருது ஸோ ஏழை பிள்ளைகளுக்கு நம்மால் முடிஞ்ச உதவியை கல்வி கற்கிற விஷயத்தில் செய்யணும் அப்புறம் திலக்கல்பவிதிம் தேவி தன்மே ஸ்ருணு சமாஹிதா சமிருத்தைர் திலா தேயா விசேஷதா அவர் சொல்கிறார் தானம் கொடுக்கப்படும் பொருள்களிலே எள் வந்து சிறந்தது எள் வந்து பெருமாளுடைய திருமேனி அம்சம்னு சொல்லுவாங்க அதனால் எள் தானம் பண்ணிங்கன்னா அது புனிதம் மட்டுமல்ல பவித்ராக பாபக்னாக சு புண்ணியா இது சம்ஸ்மிருத்தாக பாவங்களையெல்லாம் போகும் அது வந்து புண்ணியங்களையெல்லாம் கொடுக்கும் அதனால் எள்ளை வந்து ஒரு மலை மாதிரி குவிச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன மலையாக இருந்தாலும் சரி பெரிய உங்களுக்கு வசதி இருந்தால் பெரிய மலை மாதிரி குவிச்சு அதோடு கொஞ்சம் பணம் ஒரு மோதிரம் தங்கங்கம் வச்சு ஒரு த தகுதியான வேத பிராமணருக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்குகின்றன என்று எழு தானம் பற்றி சொல்கிறார் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா கேவலம் வா திளையரேவ பூமௌ கிருத்துவா கவாக்கிருத்தியும் ச வஸ்திரகம் ச ரத்னம் ச பும்சா கோதான காங்கினா த தர்காய பிரதானவியம் தசிய கோதானத்தக பலம் எள்ள பூமியில் பரப்பி பசுமாடு மாதிரி உருவம் செஞ்சு அதில் பசுமாட்டுக்கு போத்துகிற மாதிரி பட்டு துணியெல்லாம் பூர்த்தி அதை ஒரு சிறு தொகை பணத்தோடு அல்லது ஒரு தங்கம் வைரத்தோட ஒரு தகு தகுதியான பிராமணருக்கு கொடுத்தீங்கன்னா அது நிஜம் பசுதானம் கொடுத்த புண்ணியமாகங்கிற அப்போது கோதானம் கொடுக்கறக்கு வசதி இல்லாதவர்கள் வெறும் எல்லை தானம் கொடுத்து பசுதானத்துக்கு சமமான புண்ணியத்தை அடையலாம் என்று அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் அடுத்த தானத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அவர் சொல்கிறார் பலம் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் லபேத் பேரக பாணிகரஸ்து சௌபாகியம் ரசக்ஞானம் இல்லை நரக திடீர்னு குறுக்கால அவர் முன்ன சொன்ன அந்த அன்னதானத்துக்கான பலனை இப்போ ஒரு ஸ்லோகம் போடுறார் அன்னதானம் பண்ணுறவனுக்கு பலம் உடம்பில் பலம் வரும் ஆயு ஆயுள் விரதியாகும் ஆரோக்கியம் நோய்கள் நீங்கும் ஜலதானம் பானீயதஸ்து குடிக்கிற தண்ணி இப்போ வெயில் நடந்து போகிறவங்களுக்கு தண்ணி கேட்டால் கொடுக்கணும் அது ஒரு பெரிய புண்ணியம் சில பேர் மோர் நீர் மோர் கூட கொடுப்பாங்க அந்த காலத்தில் வழிநடுங்க நடந்து போகிறவங்க களைப்பா ஐயா கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுங்கன்னா மோர் சாப்பிடுங்களா அப்படின்னு கேட்டு செம்பு இந்த இவ்வளோ பெரிய செம்பு இருக்கும் அது நிறையா மோர் கொடுப்பாங்க அது பெரிய புண்ணியமாக சொல்கிறாரு தண்ணீர் தாகமாக இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுக்குறவனுக்கு ரசஞ்ஞானம் லபியத்துக்கு ரசஞானம்னா என்னென்னா இந்த ரசவாதம் என்று சொல்லி பாதரசமெல்லாம் சேர்த்து சாதாரணமாக இருக்கக்கூடிய இரும்பு போன்ற பொருள்களை தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு கல்வி அதுக்கு அல்கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க ரசவித்தைன்னு சொல்லுவாங்க அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது ஒரு சாதாரண தண்ணீருக்கு எவ்வளோ மகிமை இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் வஸ்திர தானத்து வப்பகு சோபாம் அலங்காரம் லட்சியத்து நிறகு துணிமணி தானம் கொடுத்தா துணிமணி பழைய துணியாக இருந்துச்சுன்னா நல்ல நிலையில் இருக்கிற துணி இருக்கணும் ஒரு சட்டையோ வெட்டியோ கொடுக்குறீங்கன்னா அது ஏழு கிளிசிலோடு இருந்துச்சுன்னா அதை கொடுத்து என்ன பிரயோஜனம் கொடுமான வரைக்கும் ஒரு புது துணியை எடுத்து கொடுங்க இல்லை நல்ல நிலையில் இருக்கிற துணியை கொடுங்க அதை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கொடுக்குறவனுக்கு நிறைய நகை துணிமணியெல்லாம் வந்து சேருமோ பகவான் கொடுப்பான் அதுக்கப்புறம் தீபதோ புத்தி வை புத்தி வைஷத்தியம் யுதிஷோபாம் லபேது நிறைய தீபம் ஒரு நல்ல பெரிய விளக்கு இப்போ விளக்கில் வந்து இவ்வளோ பெரிய சைஸுக்கு விளக்கு இருக்குது சின்ன தீபமும் இருக்குது காமாட்சி விளக்கும் இருக்குது விளக்கை திரியோடு போட்டு கொஞ்சம் நெய் விட்டு அதை நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா அறிவு விருதியாகும் இப்போ என் பிள்ளைக்கு படிப்பு வரல மக்கா இருக்கிறான் அப்படின்னு குறைப்படுறவங்க விளக்கு தானம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வரும் அதுதான் தீப தானம் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வீடுகளில் கல்யாணத்துக்கு சீர் கொடுக்குற போது இவ்வளோ உயர் விளக்குகள் பன்னெண்டு திரி பதினோரு திரி போடுற விளக்குகள்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பெரிய பெரிய விளக்குகள் இப்போவும் கூட இந்த பித்தளை சாமான்கள் செய்து விற்கக்கூடிய கடைகள் கும்பகோணம் பக்கம் போனீங்கன்னா நிறைய பார்க்கலாம் அதில் ஆச்சரியமான விளக்குகள் இந்த விளக்குகளில் என்னென்ன அலங்காரம் மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போனால் ஆயிரம் விளக்கு ஏற்றலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு அதிலேயே லேம்பு ஃபிக்ஸாகிடுவோம் அந்த விளக்கில் என்னென்ன டிசைன் தேவதைகள் இருக்கிற மாதிரி அன்னப்பறவை இருக்கிற மாதிரி ஒரு லிட்டர் என்ன பிடிக்கும் அஞ்சு லிட்டர் என்ன பிடிக்கும் அந்த மாதிரி விளக்கெல்லாம் இருக்குது அப்போ உங்கள் வசதிக்கு ஏற்ப இந்த மாதிரி விளக்கு தானம் கொடுத்தீங்கன்னா அது வந்து பெரிய புண்ணியம் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா வசதி இல்லாததுனால சாதாரண ஒரு மண் விளக்கைக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க சாமிக்கு அவங்களுக்கு ஒரு பித்தளை ஒரு விளக்கு வாங்கி கொடுக்கலாம் அது செய்ய முடியும் இல்லையா அதான் சொல்கிறாரு தீபதோ புத்தி வைசித்தியம் யுதிஷோபாம் லபிய அவர்களுக்கு அறிவு விருத்தியாகும் அதுக்கப்புறம் யானானி வாகனம் செய்வ தர்காய ததன் நரக பாதரோக பரிக்லேஷான் முக்தக ஸ்வசனவாகவான்னு விசித்திரம் ரமணீயம் செலவதே யான வாகனம் வாகனங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா வாகனம்னால் வந்து நீங்கள் அந்த காலத்து தங்க பல்லங்குன்னு நினைக்க வேண்டாம் ஒரு சைக்கிள் ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் கூட தானம் கொடுக்கலாமே அப்படி தானம் கொடுத்தா ஒரு சைக்கிளோ ஒரு டூ வீலர் ஒரு டிவி ஃபிஃப்டி அல்லது வந்து ஒரு மோட்டர் பைக்கு இந்த மாதிரி இது அது ஒரு வசதி உள்ளவங்க ஒரு கார் தானம் கொடுக்குறீங்கன்னு வைங்க இவர்களுக்கு கால் ரோகங்கள் நீங்கி போகும் சில பேருக்கு காலில் சதா பித்தப்படிப்பு கிரந்தி சொருசிரங்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் இன்னும் சில பேர் கால் பார்க்க நல்லா இருக்காங்கன்னா கொஞ்சம் விண்டி விஞ்சி நடப்பாங்க நொண்டி நொண்டி நடப்பாங்க இதெல்லாம் குணமாகும் வாகனங்கள் தானம் கொடுத்தா அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் உங்கள் சக்திக்கு வாகனம்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சைக்கிள்லேருந்து இருந்து யானை வரைக்கும் வாகனம் தான் அவங்க சக்திக்கு எது முடியுமோ அது செய்யலாம் அதுக்கப்புறம் சொல்கிறார் சேத்து கூப்ப தட்டா கர்த்தாது லபதே நரக தீர்காயுஷ்யம் சௌபாகியம் ததா பிரேதிய கதிம் சுபாம் சரி கொஞ்சம் வசதி இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க பாலம் கட்ட உதவுகிறாங்க ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஒரு பாதையில் வந்து தண்ணி ஓடு ஓட ஓது ஓடுது அப்போ அந்த ஓடையில் இறங்கி முழங்கால் தண்ணியில் போகணும் நடந்து போகணும் அதில் கொஞ்சம் மழை வெள்ளம்னு வந்தால் அது ரொம்ப கஷ்டம் சேறு சகஜியில் போய் கால் மாட்டிக்கும் செருப்பு மாட்டிக்கும் இந்த மாதிரி இடம் மிஞ்சி போனால் ஒரு நாலு அடி அஞ்சு அடி கேப் தான் இருக்கும் அதுக்கு ஒரு பாலம் போடுறாங்க மரத்தால் ஒரு பாலம் செஞ்சு நோக்கு மரத்தில் பாலம் செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஊருக்கு அது பெரிய புண்ணுன்றாங்க அதுக்கு ஒட்டுமொத்த செலவே கம்மியாக தான் வரும் சின்ன பாலம் பெரிய பாலம் உங்கள் சக்திக்கு சேத்து அப்படின்னா பாலம் அப்புறம் ஊருக்கு கிணறு தோண்டி கொடுக்குறது ஊர் ஜனங்களுக்கு கிணறுல பக்கத்து கிராமத்தில் போய் தண்ணி மூட்டு வராங்க ஒரு கிணறு வெட்டதுக்கு ஏற்பாடு அதுக்கப்புறம் வந்து தட்டாகம் குளம் ஒரு குளம் வெட்டலாம் ஏடி தூர் வாடுறது செய்யலாம் இதெல்லாம் பண்ணால் அவர்கள் நூறு வயசு இருக்க உடம்பில் வியாதி இல்லாமல் சகல ஆசீர்வாதங்களோடு சந்தோஷமாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் தானம் பண்ணலாம் அப்படின்னு அடுத்தது விரக்ஷம்ரூபகோ யஸ்து சாயா புஷ்ப பலப்பிரதா பிரேத்தியபாவில் பேத்து புண்ணியம் அபிகமிய பவியேட் அரங்க மரம் நடுதல் ஒரு ஊருக்கு பாதை நடுக ரெண்டு பக்கமும் மரம் வேப்ப மரமும் புளிய மரமோ நிழல் தரக்கூடிய மரம் அது நட்டால் அதில் எவ்வளவு பூக்கள் பழங்கள் இருக்கோ அவ்வளவுக்கு இவர்கள் அதிக காலம் சந்தோஷமாக ஆயுசோடு ஆரோக்கியத்தோடு செல்வத்தோடு வாழ்வார் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா சாலைகளில் ரெண்டு பக்கமும் மரம் எவ்வளோ மரம் ஜமீன்தார்கள் அரசர்கள் வச்சாங்க தெரியுமா பணக்காரங்களும் வைப்பாங்க உங்களுக்கு நூறு மரம் இரநூறு மரம் வைக்க முடியும்னா பரவாயில்ல ஒரு மரம் வைக்கலாமே இருக்கிற மரத்தை வெட்டாமல் இருந்தாலே போதுமே அதனால் மரம் நடுதல் என்பது மாபெரும் தானம் மாபெரும் புண்ணியம்ங்கிறார் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டில் ஈச் ஃபேமிலி ஒன் ட்ரீன்றான் ஒரு மரமாவது வைங்க அப்படின்ட்டு அது வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த அரசாங்கம் அப்படிதான் வேறு வேலையை எடுத்து போய் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அரசாங்கம் சொன்னால் நமக்கு ஏற மாட்டேங்குது சிவபெருமானே சொல்கிறாரு மரம் வாங்கப்பான்னு யாராவது இந்த ஸ்லோகத்தை எழுதி அங்கங்கே போட்டால் கூட தேவையில்ல சிவபெருமான் சொல்கிறார் அப்படின்னு அப்போவா அது மதிக்கிறாங்களா பார்ப்போம் மரம் எடுதல் பெரிய புண்ணியம் இது அவசியம் அப்புறம் அடுத்தபடியா எஸ்து லோகே நதீஷு ஜலஹாரினாம் லவேத் புண்ணியபலம் பிரேத்திய எசினேபியோ விமோக்ஷனம் அடுத்து தண்ணீர் ஆற்றுல பெருக்கெடுத்து இப்போ காவிரி ஆறு இருக்குது காவிரி ஆறு பார்த்திங்கன்னா இந்த கரூர் போகிற ஒரு கரூர் குளித்தலை போகிற ரூட்டு ஜீயபுரம் வழியாக போகும் மாதிரி காவிரி ஆறு பல்வேறு ஊர்களை தாண்டி போகுது தண்ணி பெருக்கெடுத்து போடுதோ ஆனால் அங்கே போய் தண்ணி மொழத்துக்கு பயமாக இருக்குது என்னென்னா அந்த மண் கரை திடீர்னு இழுத்துருச்சுன்னா குடத்தோட போக வேண்டிதான் ஆற்று வெள்ளத்தில் அப்போது இறங்கி தண்ணி மொழத்துக்கு வழி இல்லாமல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இடத்துல படி படிக்கட்டுறது படித்துற மாதிரி ஒரு நாலு படி அஞ்சு படி கருங்கல் போட்டு ரெண்டு பக்கமும் கைப்படி அதில் போய் இறங்கி தண்ணி மூடுறதுக்கு வசதி பண்ணி கொடுத்தா அது ரொம்ப பெரிய புண்ணியம் தலைமுறை தலைமுறைக்கும் அது எல்லோரும் அதனுடைய பலனை அனுபவிக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க நீங்கள் வந்து என்ன பலன் அடைவீங்கன்னு சொல்லவே முடியாது சகல துன்பங்களிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள் சில பேர் மனசில் ஆயிரத்தெட்டு கவலையை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் கோர்ட்டு கேஸு ஒரு பக்கம் வீட்டில் பிரச்சனை ஒரு பக்கம் உடம்புல வியாதி ஒரு பக்கம் லேபர் ப்ராப்ளம் ஏகப்பட்ட தொல்லை புடுங்கி எடுக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு காரியம் பண்ணாங்கன்னா சகல துன்பங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் மார்க்கு கருத்து சத்தம் மர்த்தியோ சந்தானவான் புனகா காயதோஷ விமுக்தஸ்து தீர்த்த கருத்து சததம் பவேது அடுத்து சொல்கிறாரு இந்த பிள்ளை பிள்ளை பிள்ளைப்பறக்கலைன்னு பல பேர் குறைப்பட்டுக்கிறாங்க வருத்தப்படுறாங்க போகாத கோயிலெலாம் போகிறாங்க அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குதுன்னு சொல்கிறாரு இவர் சிவபெருமான் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெறுறவருக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது அது என்ன அப்படின்னா சாலை இல்லாமல் நடந்து போவதற்கு மக்கள் துன்பப்படுகிற இடத்திலே இப்போ வந்து சாலைன்னு சொன்னால் கன்னியாகுமரியிலேருந்து புதுடெல்லி வரைக்கும் ரோடு போடுங்கன்னு சொல்லலை அங்கங்கே ஒரு கிராமத்துலேயே கூட ஒரு பதினஞ்சு அடி தூரத்துக்கு ஒரு சரளக்கல்லாக இருக்கும் கால்லாம் குத்தும் நடக்க முடியாது சேரும் சகதியுமாக இருக்கும் செருப்பு மாட்டிக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் சரளக்கல்ல கொட்டி மண்ணு கொட்டியோ அல்ல ஒரு தார் கீர் போட்டு ஒரு ரோடு மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு குறைச்சி சாலை கூட போதும் குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு என்ன காரணம் அப்படின்னா இந்த வம்சமானது குழந்தை இல்லாததுனால விட்டு போகுது இல்லையா அந்த கேப்பை நீங்கள் ரெண்டு பக்கமும் செம்மையான சாலைகளுக்கு கனெக்ஷன் இல்லாமல் தொடர்பு இல்லாமல் சாலை இல்லாமல் இருக்குல்ல அதுக்கு நீங்கள் சாலை போட்டு கனெக்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வம்சத்தில் கேப் இல்லாமல் கனெக்ஷன் வரும் பிள்ளை பிறக்கும் அப்படின்னு எதையும் எதையும் கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பெரியவங்க அதை சொல்கிறாரு மார்க்கிறது சத்தத்தம் மருத்துவமேற்று சந்தானவான் ரோடு போட்டு கொடுத்தான் பொதுமக்களுக்கு உங்கள் ஊர் மக்களுக்கு அப்படின்னா குழந்த பிறக்காதவங்களுக்கு குழந்த பிறக்கும் நம்ம எதை எடுத்தாலும் கவர்மெண்ட் செய்யணும் கவர்மெண்ட் செய்யணும்னா நம்ம எதிர்பார்க்குறோங்க அது சரியில்லாத ஒரு கொள்கை அவங்கவங்க சக்திக்கு அவங்கவுங்க ஏரியாவில் வேண்டிய வசதிகளை பண்ணிக்க வேண்டி தான் அதுக்கு வேணால் பெர்மிஷன் கார்பரேஷனில் வாங்கிக்கலாம் நாங்கள் எங்களுக்கு வேண்டிய வசதி நாங்களே பண்ணிக்க போகிறோம் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னா சரி கேர்த்து போட்டு கொடுக்க போகிறாங்க அமெரிக்காவில் ரொம்ப நடக்குது அது மாதிரி நீங்கள் சாலை வசதி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது ஔஷதானாம் பிரதான அதுதூ சத்ததம் கிருபையான்விதா மருந்து வாங்க காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா ஏழைங்க அவங்களுக்கு நீங்கள் மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அது பெரிய புண்ணியமாகும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாம் பறந்து போகும் அப்படிங்கிற உங்களுக்கு மருந்து வாங்குறதுக்கு மெடிக்கல் ஷாப்பில் போய் கத்த கத்தையாக நோட்டு கொடுக்குறீங்கல்ல அது மாதிரி மற்றவங்களுக்கு அவங்களுக்கு மருந்து வாங்க பணமில்லைங்கிற போது மருத்துவ செலவுகளுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க என்று அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் சொல்கிறார் அநாதான போஷையே தியஸ்து கிருபணாந்தக பங்குக்கான சது புண்ணியபலம் பிரேத்திய லபிதே கிருச்சிர மோட்சணம் அனாதைகளுக்கும் வறுமைப்பட்டவர்களுக்கும் கண்ணீர் வடிப்பவர்களுக்கும் குருடர்களுக்கும் நொண்டிகளுக்கும் நீங்கள் ஆதரவு காட்டினீர்கள் என்றால் நீங்கள் வந்து பகவானுடைய விசேஷமான கருணைக்கு பாத்திரமாவீர்கள் நான் மற்றவனுக்கு கருணை காட்டினா தானே நான் கடவுள்கிட்ட போய் எனக்கு கருணை காட்டுன்னு கேட்குறதுக்கு உரிமை உண்டு நான் கொடுமையான மனசு உள்ளவனாக இருந்து பிறருக்கு இறக்கம் காட்டாமல் நான் பகவான்கிட்ட போய் இறக்கம் அவன் எப்படி எனக்கு இறக்கம் காட்டுவான் அதனாலே அநாதைகளுக்கும் நொண்டிகளுக்கும் குருடர்களுக்கும் வறுமைப்பட்டவர்களுக்கும் கண்ணீர் வடிப்பவர்களுக்கும் உங்களால் ஆன ஆதரவை காட்டுங்கள் இந்த மேல்நாட்டு மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க உங்கள் மதத்தில் ஆயிரம் தத்துவம் சொல்லுது பகவத்கீதை அது இதுன்னு ஆனால் நாங்கள் தான் மனிதநேயம் உள்ளவர்களாக இருக்கிறோம் இலவச ஆஸ்பத்திரி இலவச பள்ளிக்கூடம் இலவசமாக ஏழைகளை ஆதரிக்கிறது இதெல்லாம் எங்கள் மதம் தான் சொல்லுது நாங்கள் தான் செய்துருக்கிறோம் அதை பாருங்கள் இதை பாருங்கள் அந்த ஆஸ்பத்திரி பாருங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை பாருங்கள் அப்படின்னு மாற்றட்டிக்கிறாங்க இந்து மதத்தில் அது சொல்லப்படலைன்னு சொல்கிறாங்க இந்தா பட்டவர்த்தனமாக சிவபெருமான் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அநாதான அனாதைகளை போஷை ஏற்று நீங்கள் ஆதரவு காட்டி காப்பாற்றுங்கள் கிருப்பணாந்தக பங்குகான்னு அதாவது ரொம்ப வருத்தப்படுகிறவர்கள் துன்பப்படுகிறவர்கள் கண் தெரியாத குருடர்கள் நொண்டிகள் உடல் ஊனமுற்றவர்கள் அவங்களுக்கெல்லாம் அன்பு காட்டுங்க ஆதரவு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்க அப்போது இந்த மனிதநேயத்துக்கு இந்து மதத்தில் வேறு யார் ஒரு ரிஷி கூட சொல்லலை சிவபெருமானே சொல்கிறார் அவர் முனீஸ்வரர் சகல முனிவர்களுக்கும் தலைவன் அவரே சொல்கிறாரு அப்புறம் அடுத்து வேதகோஷ்டாக சபாஹா ஷாலா பிக்ஷூணாம் சிறிஸ்ரயம் யக கொரியாது லபதே நித்யம் நரக பிரேத்திய சுபம் பலம் வேத பாடசாலைக்கு இடம் கொடுங்க பணம் கொடுங்க ஏதோ உதவி பண்ணுங்க அடுத்து இந்த மாதிரி சத் விஷயங்கள் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்க சபைகள் கொடுங்க தர்மசாலைகள் கட்டுங்க சன்னியாசிகள் தங்குறதுக்கு இடம் கொடுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா பெரிய புண்ணியம் உங்களுக்கு நீங்கள் எப்போ சாவிங்கன்னு காத்திருந்து பகவான் உங்களை மிக உயர்ந்த பதவியில் வைப்பான் என்று சொல்கிறார் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறார் என்னென்ன பிரேத்தியபாவே சுபாம் ஜாத்தியம் தியாதி ததைவச்ச ததைவச்சம் நானாவிதம் திரவியம் தானகர்த்தா லபேத் பலம் இது என்னென்ன இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் வருது விவிதம் விவிதாகாரம் பக்ஷபோஜிய குணான்விதம் விதம் ரம்யம் கோவாட்டம் தேக கொதியார்தல பத்தியே நரக கோசாலை இருக்கு இல்லையா கோசாலையில் ஒரு பக்கம் மழையில் ஒழுகுது எஸ்பெஸ்டாசீட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு சீட்டு போட்டு தர்றீங்க கோசாலையை பழுது பண்ணுறீங்க பசுக்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்குறீங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து பசுக்கு வீட்டில் நிற்கிற காய் இருக்கு இல்லையா இப்போ கத்திரிக்காய் முருங்கக்காய் வெண்டைக்காய் வாழைக்காய் சீர் பண்ணுறீங்க அப்படி சீர் பண்ணும்போது அந்த குப்பையை வந்து ரோட்டில் போடாமல் அதை சேர்த்து வச்சு ஒரு பை நிறையா வந்தோடனே பசுமாட்டுக்கு போட்டால் பெரிய பொண்ணியம் இன்னும் சில பேர் மனசு உள்ளவங்க என்ன செய்யலாம் அவரைக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் நல்ல காயை போய் கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து அப்படியே பசுக்களுக்கு போடுவாங்க சாப்பிடட்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு என்னடா பலன்னா வியாதியும் மோட்சம் உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் பறந்து போகணும் பசுக்களுக்கு சாப்பாடு போட்டு அது தங்கக்கூடிய கோசாலைக்கு உதவி பண்ணிங்கன்னா உடம்புல ரோகங்கள் வராது இன்னும் இதெல்லாம் ஒரு சூக்ஷமமான ரகசியங்களை சிவபெருமான் அங்கே எடுத்து சொல்கிறார் அடுத்தது புத்திம் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் பலம் பாக்யம் ததாகமம் ரூபேண சப்ததா போதுவா மனுஷம் பலத்தை துருவம் மனிதன் செய்யக்கூடிய புண்ணியங்களுக்கும் ஏழு விஷயங்களுக்கும் சம்பந்தம் உண்டுகிறார் அது என்ன ஏழு விஷயம்னா புத்தி அறிவு ஆயுஷ் அது ஆயுள் ஆரோக்கியம் ஹெல்த்து பல ஸ்ட்ரென்த்து பாக்ய அதிர்ஷ்டம் ஆகம எதிர்காலம் ரூப ஏழாவது வடிவம் தோற்றம் நல்ல அழகான தோற்றமாகும் திடீர்னு மூக்கு கழதலாம் மாறிடாது பார்த்தாலே ஒரு தேஜஸாக சௌந்தரியமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு இவர் போய் பார்த்து பேசலான்னு தோணும் ஆக இந்த ஏழு விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய தானங்களாலே பிரித்தியாகின்றன அப்படின்றார் ஏன்னா தானத்தை பற்றி சொல்லிட்டு வர்றார் இல்லையா நம்ம தானம் பண்ணால் நம்ம ஓட்டாண்டி ஆகிடுவோமே அப்படிங்கிற பயம் தானே இருக்குது எல்லோருக்கும் அவர் சொல்கிறாரு நீங்கள் தானம் கொடுக்க கொடுக்க செல்வம் வளருங்கிறார் அப்புறம் அடுத்தது இந்த யாகம் பண்ணுறோன்னு சில பேர் யாகத்தில் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க புரோகிதர்களை வேத வித்துகளை கூப்பிட்டு யாகம் பண்ண சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு டிப்பு கொடுக்குறாரு என்ன அப்படின்னா யாகம் பண்ணுறவங்க சுஷுத்தைர் யஜமான யதாவிதி சுத்தைர் திரவ்யோ உபகரணி யஷ்டவியபிதி நிச்சயம் யாகம் பண்ணுறது எந்த பணத்தால் யாகம் பண்ணணும்னா நியாயமாக சம்பாதிச்ச காசு இருக்காது அதில் வச்சு யாகம் பண்ணணும் திருடின காசு கொள்ளடித்த காசு அநியாய லாபம் சம்பாதித்த காசு அதை வச்சு யாகம் பண்ணி பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறார் அது ஒரு குறிப்பு நமக்கு தேவையானது அதுக்கப்புறம் அடுத்தது இடையில் திடீர்னு எள்ளை பற்றி பேசுகிறார் சிராத்த கர்மங்களை பற்றி சொல்லி வரார் சிராத்த கர்மம் நான் கருட புறணுங்கிற ஒரு நிறையா சொல்லியிருக்கிறேன் அந்த எள்ளை பற்றி சொல்கிறார் அவர் திலான் அவகிரயத்து தத்திர நானாவர்ணான சமந்தத்தகா அசுத்தம் அபவித்ரம் சிலைகி சுத்தியதி சோபனே எள்ளை எந்த தரையில் நீங்கள் மாறி இறக்கிறீர்களோ இப்போ சாஸ்திர சடங்குகள் நடக்கக்கூடிய இடத்துல எல் அப்படி தெளிச்சு விடணுமா பல வர்ணம் எள் எள்ளுலேயே சிகப்பு எழு இருக்குது வெள்ளை எள் இருக்குது கருப்பு எழுள் இருக்குது பல வர்ண எள்ளையும் அப்படி தூவினா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அமங்கலம் அசுத்தம் மூதை மூதவிகிறது இதெல்லாம் நீங்கி போகுங்கிறாங்க எள்ளுக்கு தூய்மையை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது இப்போ கோமயத்தாலே நீங்கள் மெழுகினா அந்த இடம் தூய்மை ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி எள்ளுக்கு அந்த சக்தி இருக்கான் அதனால் பேய்பி சச தொல்லை மந்திரவாதத்தில் இருக்கிறவங்க அந்த இடத்துல எள்ளை தூவினால் பேய்கள் ஓடிவிடும் ஏன்னா எள்ளுக்கு வந்து பெருமாள் திருமேனி சம்பந்தம் உண்டு அதான் காரணம் இருக்கு அடுத்தது யார் யார் என்ன எப்படி தானம் கொடுக்கணுங்கிறது ஒரு சொல்கிறார் பாருங்க எத் சாரஸ்தூ நரோ லோகே தத் தானம் ச உத்தமம்ம சர்வதான விதிஸ்ததைவீ யார் யார் எவ்வளவு எப்படி தானம் பண்ணுறதுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் என்னடான் பிரஸ்தம் சாரம் தரிசிய சாரம் கோட்டிதன பிரஸ்தாரஸ் திரஸ்தம் தவன் மகத் அபாப்புனியாத் கோட்டிசாரஸ் தாம் கோட்டிம் कोटिं மகத் அவாப்பு உபயம் தன் மகத்து தச்ச फलेनैव சமம் ஸ்மிருதம் ஏழைப்பட்டவன் ஒருத்தன் ரொம்ப தரித்திரனாக இருக்கிறான் அவன் என்னடா கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் ஒரு படி நிறைய சாதம் அல்லது சாப்பாடு ஏதோ சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அவனால் அதுதான் முடியும் அப்படின்னா அவன் அதை கொடுக்கட்டும் அது அவனுக்கு சிறந்த தானம் யாருக்கு எது சிறந்த தானன்னு கேள்வி வந்தால் ஏழை அவ்வளோ கொடுக்கலாம் சாதம் அதுவே கோட்டி தனசிய ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருக்கிறான் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி தேரும் அவனுக்கு அப்படின்னா அவன் எவ்வளோடா கொடுக்கலான்னா அந்த ஏழை வந்து ஒரு படி நிறைய சாதம் கொடுத்தான் நானும் அதே மாதிரி ஒரு படி நிறைய சாதம் கொடுக்குறேன் அவனுக்கு கொடுக்குற அந்த பலன் எனக்கும் கொடுங்க அப்படின்னா கிடைக்காது அவனுக்கு சக்தி இல்லை அவ்வளோ தான் கொடுக்குறான் உனக்கு சக்தி இருக்குல்ல அதான் அவர் என்ன சொல்கிறாரு கோடிதனம் வச்சிருக்கிறவன் கோட்டி சாரஸ்து தாம் கோட்டி ததனை மகத்தை வாப்பு அது ஆயிரம் கோடி வச்சிருக்கிறவன் ஒரு கோடி கொடுக்கலாம் தானத்துக்கு அப்போ தான் அதுக்கு பேர் தானம்னு அர்த்தம் ஆயிரம் கோடி வச்சிருக்கிறவன் ஒரு ரூபா நோட்டை தேடி பிடிச்சி பார்த்து கொடுத்தான்னா ஒரு எட்டனா நாணயத்தை தேடி பிடிச்சி கொடுத்தானே அதுக்கு பேர் தானமே இல்லை ஸோ அவரவர் சக்திக்கு எது தானம்ங்கிறது அவரவருக்கு வரவு செலவை பொறுத்தது என்று அங்கே சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்ருணு தத்தம்ய வை தேவி பஞ்சதாபல கல்பனாம் ஆனந்திம் ச செய்வ சமம் ஹீனம் ஹி பாதகம் இந்த தானம் கொடுக்கறதுல பலன் அடைகிறதுல அஞ்சு வகை இருக்குது ஒன்று ஆனந்தியம் இன்னொன்று மகத்து இன்னொன்று சமம் இன்னொன்று ஹீனம் இன்னொன்று பாதகம் ஐந்து வகையான தானங்கள் ஐந்து வகையான தான பலன்கள் அது எப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன சொல்கிறாரு தேஷாம் விசேஷம் பக்ஷயாமி சுருனு தேவி சமாஹிதா அதில் சிறந்தது எது என்று சொல்லுகிறேன் அப்படின்னா ஒரு கொடுப்பதற்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு இருக்கக்கூடிய அளவு செல்வத்தை அது அவரவருடைய பொருளாதார நிலையை பொறுத்தது அதுதான் முதல்ல உச்சசிரேணி அதுக்கு பேர் ஆனந்தியம் இப்போ எப்படின்னு ஒரு உதாரணம் வச்சுக்கிட்டன ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ஒருத்தனுக்கு வருமானம் வருது கடை வச்சுருக்கான் அதை இங்கே ஒர்க் பண்ணுறான் அவனுக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாயெல்லாம் வந்து கொடுக்கறது கஷ்டமில்லை ஆயிரம் ரெண்டாயிரம் கூட கொடுக்கறது கஷ்டமில்லை ஒரு பத் ஆயிரம் இருபதாயிரம் அப்படின்னு சொன்னால் ஏப்பா இருபதாயிரம்னா சம்பளத்தில் ஏற ஏறக்குறைய வந்து அடுவாசி ஐயா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான் பாருங்க சரி பரவாயில்ல இந்த ஒரு மாதம் தானே கொடுக்க போகிறோம் வருஷம் பூராமல் கொடுக்க போகிறோம் அப்படின்னு மனசை தேய்ச்சிக்கிட்டு தன்னுடைய வருமானத்தில் ஒரு ஒன் தேர்டோ அல்லது ஏறக்குறைய சரி சரிபாதையோ மாதிரி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க அது வந்து அவனுக்கு மனசை கொஞ்சம் உருத்தம் வீட்டில் கூட பொம்பளை என்னங்க எப்படி வெளிக் கொடுக்குறீங்க என்ன ஆகுறது நம்ம ரெண்டு பொண்ணை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவில் இருக்குது அதுக்கு பேர் தான் ஆனந்திய தானம் மிகப்பெரிய தானம் அது அவர் ஒரு வருமானத்தை பொறுத்துது இப்போ நான் வந்து ஐம்பதாயிரம் ரூபா சொன்னேன் ஒருத்தனுக்கு மாதமே வந்து பத்தாயிரம் தான் வருதுன்னா அவன் ஐநூறுரூவா அறநூறுவா கொடுத்தானே அது பெரிய விஷயம் அதுக்கு அடுத்தது மகான் மகான்கிற தானம் என்னடா அப்படின்னா தானம் ஷட்குணய யுக்தம் தூ மகதி அபிதேயத்து ஆறு இலக்கணங்கள் பொருந்தின தானம் எதுவாக இருந்தாலும் சரி அதான் சொன்னேன் கொடுக்குறவன் நல்லவனாக இருக்கணும் வாங்குறவன் நல்லவனாக இருக்கணும் கொடுக்குற பொருள் நல்ல பொருளாக இருக்கணும் கொடுக்குற முறை சாஸ்திரப்படி இருக்கணும் அடுத்து நல்ல காலத்தில் கொடுக்கணும் நல்ல இடத்துல கொடுக்கணும் இந்த ஆறு இலக்கணங்களும் பொருந்திய எந்த தானமும் அது மகான் தானம் என்று அழைக்கப்படும் அடுத்தது குணதஸ்தூத்ததாம் ஹீனம் தானம் ஹீனமிதி ஸ்மிருதம் தானம் பாதகமிதி ஆகு ஷட்குணானாம் விபரியதே அதுக்கப்புறம் வந்து அடுத்த தானங்களை பற்றி சொல்கிறார் என்னன்னா சமம் என்கிற தானம் வந்து யதா யதா ஸ்ரத்தம் தூவை தானம் யதாரகம் சமம் ஊச்சியதே அதாவது அவனுக்கு பக்தியோடு இவ்வளோ தான் நமக்கு முடியும் என்று மனசில் பக்தியோடு கொடுக்கப்படும் தானம் சமதானம் என்று அழைக்கப்படும் அதுக்கப்புறம் தானம்ங்கிறது என்னென்னா அந்த ஆறு இலக்கணங்களை ரெண்டு மூணு குறையுது அப்படின்னா அது ஹீனதானம் அடுத்தது ரொம்பவும் மோசமாக பல பேர் பார்த்து கேலி பண்ணக்கூடிய அளவில் ஒருத்தர் தானம் பண்ணுறாரு அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சாதிபதி அது கோடீஸ்வரன் அவர் வந்து ஒரு ஏழை ஐயா பசிக்குது அப்படின்னு சொன்னால் பரிசு திறந்தால் கத்த கத்தையாக இருக்குது ஐயா உங்களுக்கு என்ன தொழில் நோட்டு அடிக்கிறதா அப்படின்னு கேட்கலாம் போல் இருக்குது அவ்வளோ நோட்டு வச்சுருக்காரு அது அப்படி எடுத்து பார்த்துட்டு ஒரு ஒரு ரூபா காசு எடுத்து போடுறாரு அப்படின்னா இவர் சக்திக்கு ஒரு ரூபாங்கிறது ஒரு காசாக இதெல்லாம் வந்து பாதகமான தானம் இதெல்லாம் என்ன ஒரு தானமாக அது என்று இவ்வளவு கஞ்சித்தனமாக இருக்கிறவனுக்கு தண்டனை தான் கொடுக்கணும்னு கடவுள் நினைப்பாராம் அதுக்கு பாதக தானம்னு போயிடு அப்படி தானங்களாம் ஏன் கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்ட்டு சில பேர் சாப்பாடு போடுவாங்க இந்த பழைய சோறு வந்து கெட்டு போய் நொதித்து போய் நூல் நூலாக வரும் சாதம் அதை வந்து பிச்சைக்காரனை போடுவாங்க பேசாமல் நாய்க்கு ஊற்றுனா கூட அது நாய் சாப்பிடாது அதெல்லாம் பாதக தானம் இல்லையா அடுத்தப்ப ஒரு ஒரு வேஷ்டி தரேன் அப்படின்னு கொடுப்போம் அந்த வேட்டியை பிரித்து பார்த்தா முப்பத்து ரெண்டு ஓட்டை இருக்கும் அதை எவன் கட்ட முடியும் கட்டி என்ன பிரயோஜனம் இதெல்லாம் பாதக தானம் நம்மளுக்கு பா அநேகரும் இந்த பாதக தானம் பண்ணுறதுல கெட்டிக்காரங்களாக இருக்கும் எது யூஸ்லெஸ்ஸோ எது வந்து இனிமேல் நமக்கும் பிரயோஜனப்படாது யாருக்கும் பிரயோஜனப்படாதோ அதை தானம்னு கொடுக்குறது அது ரொம்ப தப்பு அதுக்கப்புறம் இந்த பாதக தானம் கொடுக்குறவர்கள் நரகத்துக்கு போவார்கள் அதுக்கு சும்மா இருந்துடலாம் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் இந்த ஆனந்தி தானத்துக்கும் மகான் தானத்துக்கும் அடுத்தபடியாக சமம் ஹீனம் அப்படிங்கிற லெவலில் தானம் கொடுக்குறாங்களே அவங்க வந்து வெளிநாடுகளில் போய் பிறப்பாங்களா மறு ஜென்மத்தில் அதுவா மிலேச்ச தேசேஷு தத்திர தத் பலதாம் பிரச்சயத்து அப்படின்னு அது இவங்களால் இன்னும் கொடுக்க முடியும் ஆனால் வந்து இது போதும்னு ஒரு ரேஷனில் கொடுக்குறாங்க இவங்க அந்த தானம் வீண் போகாது அதுக்கு இவங்களுக்கு பலன் கிடைக்கும் அதாவது பணக்காரங்களை பிறப்பாங்க ஆனால் இந்த இந்தியாவில் வந்து பிறக்க மாட்டாங்க வெளிநாடுகளில் போய் பிறப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் பிறக்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இந்தியாவில் பிறக்கிறதும் இந்தியாவில் வாழ்கிறதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய காற்றை சுவாசிக்கிறதும் இந்தியாவில் இருக்கிற தண்ணீரையும் சாப்பாடையும் சாப்பிட்றதும் இந்தியாவில் இருக்கிற நதியில் குதிக்கிறதும் குளிக்கிறதும் மாபெரும் அதிர்ஷ்டம் அது பெரிய பாக்கியம் உள்ளவர்களுக்கு தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கஞ்ச கருமிகளை தானம் கொடுத்தவனுக்கு மறுபடியும் இந்தியாவில் பிறப்பு கொடுக்கலாமா அடித்து பார்த்து போய் அமெரிக்காவில் பெறடா இங்கிலாண்டில் பெருடா சைனாவில் பெறடா அந்த கண்ட கண்ட நாடுகளில் போய் பிறந்து லோல்படுங்க உங்களுக்கு இந்தியன் பர்த் கிடையாது அப்படின்னு சொல்லி இவர்கள் சிவபெருமான் சொல்கிறாருங்க நான் சொல்லலை ஃபாரின் கண்ட்ரீஸ் வெர்சஸ் இந்தியா அப்படின்னு தலைப்பு போட்டால் இந்த ஸ்லோகம் ஒன்று போதும் இதை வச்சு ஒரு மணி நேரம் பேசலாம் அவ்வளோ விஷயம் சொல்கிறார் அவர் மிலேச்ச தேசேஷும் தத்திர தத் பலதாம் பிரஜயத்து அப்படி கஞ்ச கஞ்சக்கருமிகள் மற்ற தான் போய் பிறப்பார்கள் அங்கே கிடைக்கிற ஆகாரங்களை தின்று கொண்டு அங்கே இருக்கிற செம்பட்ட தலைகளோடு வாழ்வார்கள் என்று அப்படி சொல்கிறேன் அடுத்தப்பில் உமா பார்வதி கேட்குற அடுத்த கேள்வி என்னென்னா அசுபஸ்யாபி தானசிய சுபம் சாட்ச பலம் கதம் சுவாமி ஒரு அசுபமான தானம் ஒரு நபர் பண்ணுறாங்க அதாவது சான்றோர்கள் யாருமே இதெல்லாம் ஒரு தான பொருளே இல்லை என்று பரிகசிக்கக்கூடிய ஒரு பொருள் அதை வந்து தானம் பண்ணுறாங்க ஆனால் அந்த தான பொருள் சிறந்த பொருளாக கருதப்படுமா அது சிறந்த தானமாக கருதப்படுமா அது ஒரு வாய்ப்பு உண்டா அப்படின்னு ஒரு கொக்கிய போடுறாங்க அதாவது தானத்துக்கு உகந்த பொருள் அல்ல ஒரு டிஸ்கார்டாக வேண்டிய மோசமான ஒரு பொருள் ஆனால் அதை தானம் கொடுத்து அதனால் ஒருத்தருக்கு புண்ணியம் வருமா அது என்ன மாதிரி சூழ்நிலையில் வரும் அப்படின்னு ஒரு குருக்கெட் கொஸ்டின் போடுறாங்க அதுக்கு சிவன் சொல்கிறாரு கணக்காக விடுறா என்கிட்ட அப்படி தானம் கூட சிறந்த தானமாக கருதப்படும் எப்போ அப்படின்னா அவர் சொல்கிறாரு சுத்த சுத்த மான்ஷிய புரசரம் பிரீத்தியாத்து சர்வதானானி தத்வா ஃபலம் உபாப்னியாத்து அதாவது உண்மையான இதயத்தோடு ஐயோ என்னால் இதை தவிர கொடுக்கறதுக்கு வேறு வழி இல்லையே இவ்வளோ மோசமான நிலைமையில் பகவான் என்ன வச்சுருக்கானே என்று மனம் வருந்தி நான் சீக்கிரமே நல்ல தானங்கள் கொடுக்கக்கூடிய வசதி உள்ளவனாக மாற வேண்டும் என்று பிரார்த்தனையோடு மனசில் எந்த விதமான பரிகாச உணர்வோ கொடூர உணர்வோ கருமி உணர்வோ இல்லாமல் அந்த தானத்தை எண்ணி மனம் நொந்து என்னால் இதுதான் முடியுது என்று மனம் வருந்தி கொடுத்தால் அந்த தானம் எல்லா தானங்களை விட உயர்ந்த தானமாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாருங்க இதுக்கு எக்ஸாம்பிள் வேணுமா ரியாலிட்டி எக்ஸாம்பிள் வேணுமா உங்களுக்கு தெரிஞ்சது தான் சங்கராச்சாரியார் ஒரு வீட்டுக்கு போய் தானம் கேட்க போனாரான் அந்த அம்மா பரம ஏழை கிழிஞ்ச சேலை எட்ட இடத்துல ஒட்டு போட்டிருக்கு கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை சாதம் இல்லை பலகாரம் இல்லை ஒன்றும் கிடையாது அரிசி கூட கிடையாது அப்போ தேடி பார்த்துச்சு ஜன்னலில் ஒரு காஞ்சு போன சுக்கா காஞ்சு போன நெல்லிக்காய் வத்தல் இருந்துச்சுங்க ஒரே ஒரு வத்தல் அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் டொக்குன்னு போட்டுச்சான் அப்போ சங்கரர் பார்த்தார் இது என்ன அந்த பொம்பளை வேணும்னு செய்தா அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஞான தரிசியில் புரிஞ்சு போச்சு இது வந்து ஏழ்மையினாலும் இயலாமையினாலும் செய்யப்படும் செயல் ஏதாவது கொடுக்கணுமே இதையாவது கொடுப்போமே என்று மனம் நொந்து கொடுக்கிறாள் இது உத்தம தானம் என்று மனதிலே கண்டு அடுத்த வருஷ வர விஷயம் தான் கவனிக்கணும் அந்தம்மா வந்து சங்கராச்சாரியார்ட சாமி எனக்கு சீக்கிரமே பணம் வரதுக்கு வர்றதுக்கு சாமியை கும்பிடுங்கன்னு கேட்கல அதை தான் நீங்கள் கவனிக்கணும் அந்தமாக ஒன்று விஷம் வாயை முடிட்டு போட்டுட்டு என்னால் இவ்வளோ முடியுது என்று மனம் உக்கி ந நொந்து போய் நிற்கிது அப்போ இவர் சிங்கர் என்ன பண்ணுறாரு இப்படி கேஸுக்கு தாண்டா நம்ம வந்து அனுகிரகம் பண்ணணும்ன்ட்டு கனகதார பாடுறாரு பாடுறார் ஒரு நெல்லிக்காய் வத்தலுக்கு ஒரு மலையளவு தங்கம் காசாக கொட்டிச்சே அப்போ உத்தம நான் என்னென்னு தெரியல அதான் சிவபெருமான் சொல்கிறாரு அந்த மாதிரி தூய்மையான உள்ளத்தோடு கொடுக்கப்படும் அல்பமான பொருள் ஹீனமான பொருள் பாதகமான தானம் என்பது போல தோன்றினாலும் அது உத்தம தானம் அது பகவானுக்கு உகந்ததாக இருக்கிறது என்று சொல்கிறார் அப்புறம் ஒரு வரிசையாக லிஸ்ட்டு போடுறாருங்க என்னது செய்யலாம் என்னென்னது செய்யலாம் அப்படின்ட்டு அது நானும் வேகமாக படித்து விடுறேன் பொதுமக்களுக்கு தோட்டம் போடுதல் பொதுமக்களுக்கு கோவில் கட்டுதல் பாலம் அமைத்தல் கிணறு தோண்டுதல் கோசாலை அமைத்தல் தடாகம் வெட்டுதல் தர்மசாலைகள் ஏற்படுத்துதல் இலவசமாக வீடுகள் கொடுத்தல் ஒருவன் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு சாப்பாடு போடுதல் தண்ணீர் கொடுத்தல் பசுக்களுக்கு புல் போடுதல் வியாதியஸ்தர்களுக்கு இலவச மருந்து கொடுத்தல் ஒரு பத்தியமான உணவுக்கு ஏற்பாடு செய்தல் அனாதை குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுத்தல் அவர்களுக்கு இருப்பிடம் கொடுத்து உணவு தருதல் அனாதையாக இறந்து போன பிணங்களுக்கு கிரியங்கள் செய்கிறது அடுத்து புண்ணிய புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போகிற வழி ரொம்பவும் கெட்டு போயிருந்தால் அந்த சாலையை புது புதுமைப்படுத்துவது அவரவர் சக்திக்கு ஏற்ப பிறருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வது இப்படியெல்லாம் செய்கிறதெல்லாம் தானம் என்று தான் வரும் தானம்னு லிஸ்ட் போட்டு சும்மா எட்டு பத்துன்னு நம்ம அடக்க முடியாது அது மனசை பொறுத்தது சூழ்நிலையை பொறுத்தது வசதியை பொறுத்தது பணத்தை பொறுத்தது என்கிறார் அடுத்தாப்பில் சொல்கிறார் இப்படியெல்லாம் தானம் சொல்லியிருக்கு ஆனால் மனுஷன் வந்து தானம் பண்ணுவதற்கு மனமில்லாமல் அவன் வந்து ஈவிரக்கம் இல்லாமல் கொடும் சித்தம் உள்ளவனாக நடந்து கொள்கிறான் அங்கே தான் வந்து அது பகவானுடைய கோபத்தை தூண்டுகிறது ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதுக்கு பேர் என்னென்னா தயாதர்மம் தயா ஒரு தர்மத்தை எல்லாரும் அனுஷ்டிக்க வேண்டும் அப்படிங்கிறார் தயா என்ன அப்படின்னா இறக்கப்படக்கூடிய தர்மம் கருணை அந்த தயா தர்மம் மனசில் இருந்துட்டால் எல்லோருக்கும் தானம் தானே வருங்கிறார் அதான் அவர் சொல்கிறாரு அப்படி இறக்க உள்ளம் இல்லாதவர்கள் அசுரப்பிரவிகள் அது ஆசுரஸ்வாவம் அவர்கள் என்னவாய் பிறப்பார்கள் அப்படின்னா அவர் சொல்கிறார் பாருங்க லோகோ உத்வேக கராஷான் ஏ பசவ சரீசிருப்பாக விர்சாகா கண்டக்கினோ ருக்ஷாஸ் தாதிரான் வித்தி சசுரான் கடின இதயம் உள்ளவர்கள் இரக்கம் இல்லாதவர்கள் தானமே கொடுக்காதவர்கள் அவர்கள் என்ன ஆவார்களாம் மறு ஜென்மத்தில் விலங்குகளாய் பிறக்கிறார்கள் பாம்புகளாய் பிறக்கிறார்கள் தேள்களாய் நட்டுவாக்காளிகளாய் பிறக்கிறார்கள் முள் மரங்களாக பிறக்கிறார்கள் அதனால் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறீங்களே இதெல்லாம் வந்து போன ஜென்மத்தில் கஞ்ச கருமிகளாக இருந்த கடின இதயம் உள்ளவர்கள் தேளை எவனாவது பார்த்தான்னா தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு தடவையாக கொடுக்குறான் பார்த்தவனே அடிக்கிறான்ல ஐயோ நம்மளை கொட்டிடுண்டான்னு மக்களால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு பிராணியாக அவன் பிறக்கிறான் மரங்களிலே பழம் தரக்கூடிய மரங்கள் இருக்கின்றன அப்படி பிறக்க மாட்டானா முள்ளாக இருக்கிற மரமாக பிறப்பானான் கருவேலை முள் விறகுக்கு வெட்ட போனாலும் கையில் குத்துது சேலை மாட்டிக்கிட்டு கிளியுது அப்படி முள்மரங்களாக பார்ப்பவர்களை வெட்டி தொலையுங்கள் என்று சொல்லக்கூடிய முள்மரங்களாக பிறக்கிறார்கள் பாம்புகளாக விஷ ஜந்துகளாக விலங்குகளிலே ஓநாய் நரி போன்ற சுடுகாட்டு விலங்குகளாக பிறக்கிறார்கள் இறக்கமில்லாதவர்கள் அப்படி ஒரு அஞ்சாறு ஜென்மா கழிச்சுட்டு தான் மறுபடி மனுஷ ஜென்மத்துக்கு வராம் ஏன்னா மனித ஜென்மத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா வேறு எந்த விலங்குக்கும் முடியாத ஒரு காரியம் மனிதனால் முடியும் அது என்ன பசியாக இருக்கிற போது ஒரு உணவு கிடைக்கும் பட்சத்திலே இந்த உணவு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு நீங்கள் எந்த விலங்குக்கிட்ட போய் பசியாக இருக்கிற போது அதுக்குரிய சாப்பாடு வைங்க பாஞ்சு வந்து சாப்பிடும் மனுஷன் ஒருத்தந்தான் விற்பவரில் வேண்டாம் எனக்கு இது வேண்டாம் நான் இன்றைக்கி உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனோதிடத்தை பகவான் அவனுக்குத்தான் கொடுத்திருக்கிறான் அந்த அறிவை அவனுக்குத்தான் கொடுத்திருக்கிறான் அப்படி இருக்கிற போது அவன் அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும் இவ்வளவு செல்வம் எனக்கு தேவையில்லை கொஞ்சம் நான் அவனுக்கு கொடுக்குறேன் இவ்வளவு சாப்பாடு எனக்கு தேவையில்லை கொஞ்சம் நான் இவனுக்கு கொடுக்குறேன் என்று கொடுக்கக்கூடிய கொடை மனப்பான்மை விலங்குகளுக்கு இல்லை மனித ஜென்மாவுக்கு மட்டும்தான் உண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தானம் செய்து பழகுங்கள் தானம் செய்து படகுங்கள் மனிதனுக்கு அழகு தானம் அப்படின்னு சொல்கிறார் சிவபெருமானுங்க அதனால உங்கள் சக்திக்கு நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு பூரா க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் அனாதாசிரமத்துக்கு எழுதி வைங்கன்னு நான் சொல்லலை உங்கள் இருக்கிற நகையை பூரா விற்று மற்றவங்களுக்கு கொடுங்கன்னு நான் சொல்ல வரல எவ்வளோ முடியுமோ அவ்வளவு கொஞ்சமாவது தினப்படி வருமானத்தில் ஒரு பகுதி அல்லது மாதாந்திர வருமானத்தில் ஒரு பகுதி தானத்துக்கு என்று ஒதுக்க வேண்டும் இல்லைனா இந்த சாஸ்திரம் கேட்டு ஒரு அர்த்தம் இல்லை பிரயோஜனம் இல்லை மனித ஜென்மாவே வேஸ்ட் ஆகுது அப்போ சொல்கிறார் அடுத்தபடியா தரிராபி ஏ கேச்சித் யாச்சிதாஹா பிரீத்திபூர்வகம் ததத்தியேவது கிச்சித்து தே நராக சொர்க்காமினா ஏழ்மையில் இருந்தால் கூட அவங்க சத்துக்கு என்ன முடியுதோ அதை வந்து பிறருக்கு தானமாக கொடுக்குறாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் சொர்க்கமும் பலனுங்க என்ன மனசு அது அவனுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை அவனுக்கு இருக்கிறது ரெண்டு இட்லி மூணு இட்லி அதில் ஒரு பாதி இட்லியை பிச்சு தானம் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் சொத்து புறம் கொடுத்ததுக்கு அர்த்தமான அது எனவே பணக்காரராக இருந்து தானம் செய்கிறவர்களை விட இருந்து தானம் செய்கிறவன் அதிர்ஷ்டத்தை வெகு சீக்கிரம் அடைகிறான் அல்லது பணக்காரனாக இருந்தால் அவனுக்கு அது கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரி அழுவ பெரிய அமௌண்ட்டாக கொடுக்கணும் அது அவனுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்து சொல்றாரு ஸ்வதுக்கம் இவ மன்னியே பரேஷாம் துக்க வேதனம் குரு சுஷ்ரூண பரா தேவ பிராமண பூஜகாகா கிருதஜாகா கிருத வித்தியாஷ் நராகா சொர்க்ககாமியனக அதாவது பிறன் கஷ்டப்படும் போது அதை தன் கஷ்டமாக எவன் நினைத்து பார்க்கிறானோ அவன் மகான் அப்படிங்கிறான் அவன் கஷ்டப்படுறானா பட்டுட்டு போகிறான் நமக்கு என்ன அப்படின்னு நினைக்காம பிறர் துக்கத்தை தன் துக்கமாக நினைக்க வேண்டும் இதெல்லாம் இந்து மதத்தில் ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்படுதுங்க ஆனால் இன்னைக்கு இந்த போதனைகள்லாம் மறைஞ்சு போச்சு இதை மேல்நாட்டு மதத்துக்காரங்களாம் க பிடிச்சிட்டாங்க கேட்டியா நாங்கள் தான் உதவி செய்கிறோம் நாங்கள் தான் இறக்கப்படுறவங்க நாங்கள் தான் நேயம் உள்ளவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்து மதத்தில் ரொம்ப ஸ்லாகியமாக சொல்லியிருக்கு பிறன் துன்பத்தை தன் துன்பமாக எவன் நினைக்கிறானோ அவனுக்கு நிச்சயம் வைகுண்டம் உண்டு என்று நஞ்சியர் சொல்லியிருக்கார் நம்ம ஆச்சாரிய பரம்பரையிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு முறை ராமானுஜரை பல்லக்கலையை வைத்து கொண்டு போகிறார்கள் ஒரு ஒத்தையடி பாதை அப்போ எதிரே வந்து ஒரு ஒரு மனுஷன் தலைநறையாக விறகு சுமந்துக்கிட்டு வர்றான் அப்போது இந்த பல்லக்கு சுமக்கிறவர்களுக்கு சாஸ்திரப்படி பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் ராமானுஜர் பிராமணோத்தமர் ஒரு மகாதிபதி ஒரு மதத்தலைவர் நீ ஒரு சாதாரண விறகு வெட்டி நீ வந்த வழியே பின்ன போய் வழியை விடு சாமி போன பிறகு அப்புறம் இந்த பக்கம் வரலாம் இந்த அதட்டுகிறார்கள் அப்போ ராமானுஜர் என்ன சொன்னார் நோனோ அது வேண்டாம் நீங்கள் பின்ன போங்க அவன் முதல்ல போகட்டும் அவன் பாரம் சுமக்கிறான் ஏழைப்பட்டவன் எவ்வளோ பிறகு சுமந்துட்டு போகிறான் நீங்கள் அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து ஓராட தூக்குறீங்க நீங்கள் பெண்ணை போங்க தம் தன்னுடைய பல்லக்க பெண்ணே போகச் சொல்லி அவனை முதல்ல போகச் சொன்ன அங்கே அவர் வருணம் பார்க்கல ஆனால் பல்லக்கு சுமந்தவர்கள் வருணம் பார்த்தார்கள் அதுதான் இங்கே சிவபெருமான் சொல்கிறாரு ஸ்வதி இவம் மன்னியந்தே பரேஷாம் துக்க வேதனம் பிறன் துன்பத்தை தன் துன்பம் போல எண்ணக்கூடிய பக்குவம் வேண்டும் அவன்தான் ஆன்மீகவாதி அவன்தான் ஞானி அவன் பகவானுக்கு வேண்டப்பட்டவன் அப்படின்றார் அப்போ அடிப்படை சூத்திரம் அதில் இருக்குது தயாதர்மம் இரக்கம் சகலவிதமான தானங்களுக்கும் அதுதான் அடிப்படை இதுக்கு மேலேயும் கூட சங்கரகீதையில் பல விஷயங்கள் இருக்குது இருபத்தஞ்சி தத்துவங்கள் சொல்லப்படுகின்றன அப்புறம் வந்து ஆன்மவிதியெல்லாம் சொல்லப்படுது அது வந்து மற்ற புத்தகங்கள் இருக்கிறதுனாலே நான் விட்டுட்டேன் இது மட்டும்தான் புதுசாக வெளியே வராத இருந்தது இந்த சங்கரகீதை பாகம் எட்டு இதோடு நான் இந்த சங்கரகீதை நிறைவு செய்து கொள்கிறேன் ஜெயஸ்ரீமன் நான்